ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? பெண்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதில் கோலத்துக்கு நடுவில் சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி அது மேலே பூசணி வைப்பாங்க, பூசணி பூ வைப்பாங்க. ஸோ அந்த தெரு ஃபுல்லாக போகும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே, ஒரு தெருவில் ஒரு 10 வீடு இருக்குது, 9 வீட்டில் இதை பண்ணுறாங்க, 10வது வீட்டில் பண்ணலை அப்படின்னா கூட அந்த 9 வீட்டை பார்த்த உடனே அவங்களுக்கும் பண்ணணும்னு தோணும், பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த 10 வீட்டுக்காரங்களுக்கும் அதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதவி. தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் பக்தி, தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஸோ அந்த ஞானத்தை சிவபெருமானே வந்து கலியுகத்தின் இறுதியில் மனிதர்களுக்கு சொல்கிறார், பக்தியில் பண்ணுற அத்தனை விஷயத்துக்கான ரகசியமும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு அதிகாலை, மார்கழி மாதம் ஃபுல்லாக, ஏன்னா தேவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் ஒரு நாளுக்கு சமம். ஸோ அந்த ஒரு நாளில் அதிகாலை மார்கழி மாதம் அப்படின்னு பக்தியில் நம்புகிறாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் கூட கடவுளுடைய பார்வைக்கு 1000 வருடம் ஒரு நாள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1000 வருடம் ஒரு பகல், 1000 வருடம் ஒரு இரவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான், ஆனால் இங்கே வந்து ஒரு வருடத்தில் கணக்கிட்டுட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய அதிகாலை அப்படின்னு சொல்கிறத விட ஆத்மாக்களுடைய அதிகாலை, தேவ ஆத்மாக்களுடைய அதிகாலை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். ஏன்னா அந்த ஆத்மா ஏன் அதிகாலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதிகாலையில் என்ன நடக்கும், எழுந்திருப்பாங்க இல்லையா? அந்த அதிகாலையில் தான் ஒரு போராட்டம் நடக்கும், எழுந்திரிக்கலாமா, இப்போ தான் நல்லா சுகமாக தூக்கம் வருது, இந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் சில ஆத்மாக்கள் இருக்குது, எழுந்திரிச்சிட்றாங்க, எப்படியோ போராட்டத்தில் எழுந்திரிச்சிட்றாங்க. ஸோ அப்படி எழுந்திருக்கிறவங்க தேவர்களாக மாறுறாங்க, அதுதான் உண்மை. அப்போ அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது, அது அது ஒரு நாள்னு நம்ம சொல்ல முடியாது, 5000 வருட காலச்சக்கரம் அது. அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ இதில் இந்த சொர்க்கத்தை பகல்னும் நரகத்தை இரவுனும் சொல்லலாம். கீதையில் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்பட்டிருக்கும், ஏன்னா பகலில் வெளிச்சம் இருக்கும். ஸோ ஆத்ம ஜோதி பிரகாசமாக எரிகிற காரணத்தினால், அதாவது நான் ஆத்மா என்கிற உணர்வு நிலை பெற்று இருக்கிற காரணத்தினால அதை பகல்னும், ஆத்ம ஜோதி அணைஞ்சிட்டு உடல்தான் நான் தப்பாக புரிஞ்சிக்கிற காரணத்தினால இதை அடுத்த 2500 வருடத்தை நரகம்னு சொல்லப்படுது. இப்போ சொர்க்கத்தில் யார் வாழ்ந்தாங்க? தேவதைகள். நரகத்தில் யார் வாழ்ந்தாங்க? அதே தேவதைகள் தான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து தான் தேவதைன்றதை மறந்து வாழறாங்க. அப்போ தேவதையாக இருக்கும்போது என்ன இருக்கும்? தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் இருக்கும். அதை மறந்த உடன் என்ன ஆகும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ தேவதைகளாக இருந்தவர்களே தான் நரகத்தில் சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கிறோம், நாம் தான் தேவதைகளாக இருந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டோம். தேவதையாக இருக்கும்பொழுது காமம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருப்போம். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்பொழுது மனைவி கருவுருவாளே தவிர இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க மனைவி. அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க அப்படிங்கிற ரகசியத்தை காமத்திலேயே மூழ்கி கிடக்கிற இந்த கலியுகத்தின் இறுதியில் வந்து சிவபெருமான் வெளிப்படுத்துகிற. எதுக்கு வெளிப்படுத்துகிறார்? ஏந்திரிடா, நீ தாண்டா தேவதை அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தி ஆத்மாவை எழுப்புறார். ஏன்னா ஆத்மா தூங்குறச்சு தூங்கிட்டு தான் இருக்குது இல்லையா? நான் தான் அந்த தேவதைன்றதே மறந்துருச்சுன்னா அப்போ தூங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ தேவதை ஆத்மாக்களுக்கு 2500 வருடம் பகல், 2500 வருடம் இரவு. கிறிஸ்தவர்களுக்கு மொத்தமே 2000 வருடம் தான் சராசரியாக,
இல்லையா? இயேசு பிறந்து 2000 வருடம் தானே ஆகுது. ஸோ அப்போ அதில் முதல் பாதி அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது, நரகத்தில் தான் வராங்க, பட் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்த 1000 வருடம், அதாவது கடைசி 1000 வருடம் நரகமாக மாறுது. அதுவும் போக போக, அதாவது இந்த நேரத்தில் ரொம்ப மோசமாக மாறுது எல்லாருக்குமே, தேவதை ஆத்மாக்களுக்கும் சரி, சொர்க்கத்தில் வராத மற்ற தர்மத்து ஆத்மாக்களுக்கும் சரி. இப்போ கலியுகத்துடைய இறுதியில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு தான் ஆத்மாவை சுற்றி இருக்குது. ஆத்மான்றது உயிர் தான், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தன்னுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, இது எல்லாத்தையும் மறந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற துர்நாற்றம் வீசுது, சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஆத்மா ஆனதுடைய நினைவாக தான் மாட்டின் கழிவாகிய மாட்டு சாணத்தில் பிள்ளையார் செஞ்சு வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, அது பார்வதி தேவியோடைய அழுக்கில் பிள்ளையார் உருவானார் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, நாம் ஆத்மா இப்போ அழுக்காக இருக்குது, ஆனால் இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் வரார். ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராச அகங்காரத்தில் விழுந்து விழுந்து நிறைய பாவம் செய்கிறோம். ஸோ அந்த பாவத்தின் பலனாக நிறைய தண்டனை, பலவிதமான நோய்கள், துரோகம், இயற்கை சீற்றம், இது மாதிரி நிறைய துக்கத்தை அனுபவிக்கிறேன். இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு இறைவன் வந்து சொல்கிறார், நீ அழுக்காக இருக்கிற தூய்மையாகு, நறுமணமிக்க மலர் மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பியவனாக இருந்த நீ இன்றைக்கி காமம், கோபன்ற துர்நாற்றம் வீசுகிற சாக்கடையாக மாறி கிடக்கிற, இப்போ மீண்டும் நறுமணமிக்க மலராக மாறு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டு, இல்லையா, வாசலை க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் மாட்டு சாணத்தினால பிள்ளையார பிடிக்கிறாங்க இல்லையா, மாட்டு சாணம், அது மேலே பூசணி பூ வைக்கிறாங்க. ஸோ அது பூசணி பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும், எட்டருந்து பார்த்திங்கன்னா பூ தான் உங்களுக்கு தெரியும், கீழே சாணி இருக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி சாணியாக இருந்த நான் இப்படி தெய்வீக குணம் மிக்க மலராக மலர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி மலர்ந்தது, இறைவன் கொடுக்குற ஞானத்தினால. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை அப்படியே எழுப்புறார், நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக குணத்தை தட்டி எழுப்புறார். அந்த அன்பு, பரிசுத்தமான அன்பு, சுயநலமற்ற அன்பு, அமைதி, ஆழ்ந்த அமைதி, எல்லாமே எந்த இடத்துல அன்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய கலியுகத்தின் இறுதியில் இல்லையா? கணவன் மனைவியை கொள்கிறான், அப்பா அம்மா குழந்தையை கொள்கிறாங்க, குழந்தை அப்பா அம்மாவை கொள்கிறான், இந்த மாதிரி சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிற இந்த கலியுகத்தின் இறுதியில் வந்து நம்மளை சுயநலமற்ற அன்பு மிக்கவராக மாத்துரு. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாங்க கலியுகத்தின் இறுதியில். எங்கேயோ அமெரிக்காவில் எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இங்கேயோ அப்படியே பதறாங்க, யூடியூப் கமெண்ட்ல எல்லாம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது தனக்கே மிகப்பெரிய துரோகம், சொத்தை பிடுங்கிட்ட நடு தெருவில் விட்டாலும் விட்டவன் மீதும் அன்பை காட்டக்கூடிய, ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று இருக்கக்கூடிய நறுமணமிக்க மலராக ஆத்மாக்களை சிவபெருமன் மாத்திரர். இதோடைய நினைவாக தான் வருடத்திலேயே மிக குளிர் வாய்ந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறான் இல்லையா? அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க கலியுகத்தில். அதில் எப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமோ அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எப்போ காமத்தை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க கூட பாருங்கள், நிறைய ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் ப்ரெக்னென்ட் ஆகி நிறைய நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்து கூட காமத்தில் ஈடுபடாமல் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நம்மளை மாத்திரை, அதாவது கற்பனை கெட்டாத காரியம் நம்மளை வச்சு பண்ண வைக்கிறதுடைய நினைவாக பக்தியில் அந்த குளிரில் ஐயப்பன் பக்தர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் அதிகாலையில் குளித்து அந்த கோலம் எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. அதையும் வெளியில் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில். அப்போ ஒரு ஒரு வீடு வந்து சொர்க்கத்துடைய நினைவாக, கோயிலும் அப்படி தான். அப்போ முதல்ல விளக்கு வந்து வீட்டில் வெளியில் தான் ஏற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சொர்க்கம், இது நரகம், அதாவது சொர்க்கத்திற்கு வெளியே நரகம். இப்போ நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகணும், ஏன்னா இது காலச்சக்கரம், சொர்க்கம் முடிஞ்சோடனே நரகம், நரகம் முடிஞ்சோடனே சொர்க்கம். அப்போ போகக்கூடிய என்ட்ரன்ஸ் வாசல் இந்த கடைசி 100 வருடம், இதை சங்கமயுகம், நரகமும் சொர்க்கமும் சங்கமிக்கிற சந்திக்கிற
இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அதனால தான் நீங்கள் விஷ்ணு கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்ம அவதாரத்தில் வீட்டுக்கு வெளியிலையும் கொல்லக்கூடாது உள்ளேயும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் அந்த வாசலில் கொள்கிறார். அப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட அந்த வாசலில் நம்மை பிடித்த பீடையான இந்த காமம் கோபம் பற்று பேராசு அகங்காரன்ற இந்த அசுர குணத்தை அழிக்கிறார் அந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அதனால தான் இதை பீடை மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தை சொல்கிறோம். இந்த கடைசி 100 வருடத்துடைய நினைவு. ஸோ இப்போ நமக்கு பீடை பிடிச்சிருச்சு காமம் கோபம்னு, இந்த பீடையை அழிக்கிற மாதம் இந்த மார்கழி மாதம் பீடை மாதம். அதனால் அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா இந்த இறுதி நேரத்தில் இறைவன் சொல்கிறார் தூய்மையாக்குறார், அதுக்கு தான் வராரு. அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மையாக்குறார், அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கை எரிக்கிறார். எரிக்கிறதுக்கு என்ன வழி? இறைவன் சொல்கிறாரு, எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடியவன் நான் ஒருவனே சிவபெருமான், சதா ஜோதியாக இருக்கார். உடலே எடுக்கிறது கிடையாது. கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசம் ஆகிறார், குழந்தையாக பிறக்கலை. அதனால தான் அவர் எப்போவுமே பரிசுத்தமாகவே இருக்கிறார். ஸோ அவரை நினைத்து நினைத்து நாமளும் தூய்மையாகணும். ஸோ எந்த அளவுக்கு அவர் நினைவிலே மூழ்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ள பல ஜென்மமாக சேர்த்து வைத்த அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் பற்றிய பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்மை பிடித்த பீடையை எரிக்கிறோம். அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய பீடை என்னது? காமம். ஸோ காமத்தை எரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால தான் சிவபெருமானுக்கு பேரே காம தகனேஸ்வரன். ஸோ மெயினே அந்த காமத்தை எரிக்கிற வேலையை தான் சிவபெருமான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் மார்கழி மாதத்தில் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டுறாங்கன்ட்டு. ஏன்னா இந்த கடைசி 100 வருட சங்கமயுகத்துடைய நினைவு அது. அப்போ சதா சிவபெருமானின் நினைவிலும் சிவபெருமான் அந்த வயோதிகர் உடல் மூலமாக ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ கீழே அவசியம் பாருங்கள். ஸோ அந்த ஞானத்தை சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். கலியுகத்தின் எந்த விஷயத்திலும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது. ஏன்னா கலியுகத்தின் அத்தனை விஷயமும் உங்களுக்கு காமத்தையோ கோபத்தையோ பற்று பேராசை அகங்காரத்தையோ கண்டிப்பாக தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ கலியுகத்தின் எந்த விஷயத்திலும் உங்கள் கவனத்தை செலுத்தலை, கலியுகத்தின் சிற்றின்பத்தில் கவனத்தை செலுத்தலைன்றது தான் அந்த கலியுகத்தின் கொண்டாட்டங்களாகிய திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் மார்கழி மாதத்தில் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ நாம் சதா ஒரு சிவத்தந்தையின் நினைவிலே இருக்கிறதுடைய நினைவாக அவங்க அப்படி நினைவிலே இருந்து நாம் முயற்சி பண்ணுறதுனால தான் கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. அதாவது கலியுகத்தின் துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களை சொர்க்கத்தின் சுகத்திற்கு நாம் அழைச்சிட்டு போகிறோம். இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக நாமளும் தூய்மையாக இருந்து மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய முயற்சி செய்கிறதுனால. ஸோ இதனால தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நன்மை. ஸோ அப்படிப்பட்ட நன்மை செய்த தேவ ஆத்மாக்களை தான் மகிமைப்படுறாங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும். ஏன்னா அது இந்த கடைசி 100 வருடத்துடைய நினைவு. அப்போ தான் ஆத்மா எழுந்திருக்குது இல்லையா? தூக்கத்திலிருந்து, காமம் கோபன்ற தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு தன்னுடைய உண்மையான பரிசுத்த நிலையை அடையுது சிவபெருமானை நினைவு செஞ்சு செஞ்சு. ஸோ இதோடைய நினைவாக தான் அத்திவாரதர் கூட 40 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. 5000 வருடத்துக்கு ஒரு தடவை ஆத்மா சாக்கடையிலேருந்து எழுந்திருக்குது இல்லையா? ஸோ சிவபெருமான் ஞானத்தினால் அபிஷேகம் பண்ணுறார் நம்மளை. சிவபெருமானை நினைவு செய்கிறோம், அதுதான் யோகம். ஸோ ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணி நம்மளை தெய்வீக குணம் நிரம்பியவராக சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மாத்திரம். ஆனால் இருக்கிறது பழைய உடல், சாதாரண உடல், கலியுக இந்த விகாரம் நிறைந்த பஞ்ச தத்துவத்தினால் ஆன உடல் தான். ஆனால் குணம் நம்ம கூட பழகியவர்களுக்கு ஒரு தேவதை கூடவே வாழற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ அதுதான் அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற பிள்ளையாராக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அந்த பூ தான் தெரியுது, அந்த தெய்வீக குணங்கள் தான் தெரியுது. ஸோ அப்படி நாம் சொர்க்கத்துக்கு வெளியில் தயாராகிடுறோம், தயாராகி உள்ளே போகிறோம். ஸோ அதுதான் வெளியில் விளக்கேற்றிட்டு அந்த கோலத்தில் கோலம்லாம் போட்டு அங்கே வெளியில் விளக்கேற்றிட்டு அடுத்தது பூஜை அறையில் போய் விளக்கேற்றுவாங்க. அதாவது அந்த வீடு வந்து சொர்க்கம் மாதிரி. இப்போ சொர்க்கத்துக்குள்ளே இதே ஆத்மா அங்கே போயிடுது. அங்கே போன அப்புறம் வெறும் சுகம்தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவும் இருக்காது, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், எல்லாமே கிடைக்கும். எதனால்?
இந்த கலியுகத்தின் இறுதியில் நமக்குள்ளே நம்ம பிடிச்ச அந்த பீடையை ஃபுல்லாக விட்டொழிச்சதுனால. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே துக்கம்தான் கொடுக்குது. பொருளும் துக்கத்தை கொடுக்குது, உறவும் துக்கத்தை கொடுக்குது, பஞ்ச தத்துவமும் துக்கத்தை கொடுக்குது. அட எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா, என்னை காப்பாற்று, இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சா போதும், என்னை இட்டுட்டு போய் சொர்க்கத்தில் விட்டுரு அப்படின்னு ஒரு சிவத்தந்தை நினைவிலே இருக்கிறோம். அதோடைய பலனாக ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு கிடைக்குது. சிவபெருமான் நம்மை எழுப்புறார். அப்படி ஏந்திரிக்கிறதுல யார் டக்குன்னு ஏந்திரிக்கிறாங்களோ, ஏந்திரிச்சு கொஞ்சம் கூட அந்த உறக்க நிலைக்கே போகலையோ, அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க். அவங்க தான் சொர்க்கத்தில் மகாவிஷ்ணுவாக பதவியேற்பாங்க. ஸோ அதனால தான் மகாவிஷ்ணு கோயிலும் பயங்கர விசேஷம் இந்த மாதம், சிவன் கோயிலும் பயங்கர விசேஷம் இந்த மாதம். ஏன்னா சிவன் வந்து ஒரு வயோதிகர் உடல் வர்றார்ல, அவருக்கு சிவபெருமான் பிரம்மான் பேர் வைக்கிறார். இப்படி தான் புது உலகத்தை பிரம்மா மூலமாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுடைய அர்த்தம். பிரம்மா படைக்கலை, பிரம்மா உடலில் சிவன் வந்து, ஏன்னா சிவனுக்கு உடல் கிடையாது. அதனால தான் பிரம்மா ஒன்றும் தானாக பண்ணலை. அதனால தான் பிரம்மாவுக்குன்னு தனியாக அவ்வளவாக கோயில் கிடையாது. சிவபெருமன் கோயிலில் அவருக்கு ஒரு இடம் இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நேரம் கலியுகத்தின் இறுதியில் இயற்கை சீற்றம் ஒரு வழி பண்ணுது, கொரோனா அது பல விதமான வேரியண்ட்டில் வந்து ஒரு வழி பண்ணுது. ஸோ அந்த அத்தனை பீடை பிரிச்சிருக்குது கலியுகத்தில் உள்ள எல்லோருக்கும். ஆனால் யார் சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு, இந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னு புரிஞ்சு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒரு சிவ பரமாத்மாவை மட்டும் சதா நினைவு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இது பீடை மாதம் கிடையாது. பீடையை கழித்து செல்வங்களை, அளவற்ற செல்வத்தை சம்பாதிக்கிற நேரம். அடுத்த 5000 வருடத்திற்கு தேவையான வருமானத்தை, புண்ணியத்தை ஆத்மாவில் சேர்த்துக்குது. சிவபெருமானை நினைத்து தூய்மையாக ஆக நீங்கள் இழந்த அத்தனை செல்வமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதாக கீதையில் போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஞானத்தை எடுக்காதவர்களுக்கு இது கலியுகம் தான், பீடை நிறைந்த யுகம் தான். இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு அதுக்குள்ள ஒரு எப்படி வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து ஜராச்சந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்ட்டு கடலுக்கு நடுவில் துவாரகையை உருவாக்குறார், பாதுகாப்பான இடம். அந்த மாதிரி நமக்கு இது ஒரு துவாரகை மாதிரி. சிவபெருமானுடைய வழிபடி மட்டும் நடக்கிறது, எல்லோரையும் ஆத்மானு மட்டும் பார்க்கறது, தன்னையும் ஆத்மானு உணர்றது, சதா சிவ பரமாத்மாவை நினைவு செய்கிறது, என்ன ஆனாலும் அன்பாக அமைதியாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் கலியுகவாசிகள் அப்படி இருக்க மாட்டாங்க, துக்கம்தான் கொடுப்பாங்க. இருக்கட்டும், அது அவங்க யுகத்துடைய குணம். பீடை பிடிச்சவங்க அப்படி தான் நடப்பாங்க. நாம் பீடையை கழிக்கிறோம். ஸோ அவங்க கூட சண்டை போட்டு நமக்குள்ளே பீடையை ஏற்றிக்கக்கூடாது. ஸோ அப்போ சிவபெருமானின் நினைவிலிருந்து எந்த அளவுக்கு அன்பாக பேசுகிறீங்களோ உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்கக்கிட்ட, அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த அசுர குணம் போயிடுச்சு, எரிஞ்சிடுச்சு, பீடை ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் ஃபுல்லாக இறைவனுடைய வழிபடி நடக்கிற தேவதைகளாகிய நம்முடைய மகிமையை பக்தர்கள் பாடுறாங்க அதிகாலையில் எழுந்து. அவங்களுக்கு இந்த ஒரு மாதம், நமக்கு இந்த கடைசி ஜென்மம் ஃபுல்லாகவே மார்கழி மாதம் தான், அதாவது அதிகாலை நேரம் தான். ஸோ விடிந்த பிறகு அது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இப்போவே அதற்கு நம்ம தயாராகணும் இல்லையா. அதிகாலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க, நாள் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு தன்னுடைய புத்தியை மனசை தயார்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி ஆத்மாவை பரிசுத்தமாக நம்ம தயார்படுத்திக்கிறோம் இந்த சங்கம யுகத்தில், அதாவது பக்தியில் மார்கழி மாதத்தில். ஸோ இங்கே நாம் தூங்கவே கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழவே கூடாது. அப்படி விழறதுக்கு பேர் தான் தூங்குறது. ஸோ விழிப்பாக நான் ஆத்மா இந்த காமம் கோபத்தில் விழுந்ததுனால தான் அத்தனையும் இழந்தேன் அப்படின்ற விழிப்புணர்வோடு ஒரு வினாடி கூட இந்த 5 விகாரத்தின் வசப்பட மாட்டேன். என் தந்தை சிவபரமாத்மா எப்படி சதா பரிசுத்தமான ஜோதியாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மாவாகிய நானும் பரிசுத்தமான ஜோதியாக இருப்பேன். ஏன்னா நான் அவரோட குழந்தை அப்படின்ற நினைவிலே இருக்கிறது தான் விழித்த நிலையில் இருக்கிறது. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.